ब्रह्मांड छत्रदंड शतधृति भवनांभोरुहो नालदंड क्षोणी नौकूपदंड क्षरदमरसरित पट्टिका केतुदंड ज्योतिश्चक्राक्षदंडस्त्रिभुवन विजयस्तंभदंडोंग्रिदंड श्रेयस्त्रैविक्रमस्ते वितरतु विबुधद्वेषिणां कालदंड. நம்ம வந்து டெக்ஸ்டில் ஒரு நிமிஷம். அவன் வந்து கட்டப்பட்டுட்டான், அது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ ஸ்மர தசது ஸ்வபாவதீரஹ சர்வ பௌருஷ அதிபூமிஹி சகிஷ்ணுதா ஏக பிரதிக்ரியாம் தேவீமேவ தாம் ஆபதம் அவதார்ய ஸ்மரதஸ்யாஹ ஹம்சகாமினி ஹம்சகதாயாஹ சஹஸ்வ வாசு மாசத்வயம் இதி பிராணபரித்யாகராகிணி பிராணசமாம் சமாஸ்வாஸ்ய அறிவஷ்யதாம் அயாசீத். ஸோ ராஜவாகனன் அந்த எழுந்து கரைச்சே சொப்னத்தை பார்த்துட்டு, அந்த சொப்னத்துல வந்து ஒரு அன்னபக்ஷி வந்து கால் கட்டப்பட்டதாக அவன் பார்க்கறான். பார்த்த உடனே எழுந்து பார்த்தா தன்னுடைய காலும் வந்து வெள்ளிச்சங்கிலினால கட்டப்பட்டதாக பார்க்கறான். இதனுடைய ஒரு அர்த்தம் பின்னாடி நமக்கு தெரிய வரும். ஏன் என்னன்னுட்டு அவன் ஒரு 2 மாசம் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவனுடைய ஜாதக விசேஷத்துல இருக்கு, அதனாலதான் அவன் வந்து கட்டப்பட்டிருந்தான் அப்படின்னு பின்னாடி தெரிய வரும். சோ இவன் வந்து என்ன சொல்றான், தஸ்யாஹா ஹம்ச கதாயாஹா ஸ்மர, அந்த அன்னபக்ஷியினுடைய கதையை பத்தின விஷயங்களை ஸ்மர. கர்மணி ஷஷ்டி ஹம்ச கதாம் ஸ்மரான்னு சொல்றதுக்கு பதிலா ஹம்ச கதாயாக ஸ்மரான்னு போட்டிருக்காரு. சோ சஹஸ்வ வாசு, பெண்ணே நீ வந்து ஒரு 2 மாசம் நீ பொறுத்துக்கோ அப்படின்னு வேற மாசத்வயம்னுட்டு ஒரு கணக்கு சொல்றான். இத வந்து ஒரு வேற ஏதோ ஒரு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கிறச்சு அதுல போட்டிருந்தார். ஒரு நிமிஷம் நான் அதை வந்து ஷேர் பண்றேன், ஏன்னா அதுலதான் கரெக்டா போட்டு. இதுல 3 வியாக்கியம், பதச்சந்திரிகா, பூஷணா அண்ட் லகுதீபிகா பாருங்க. எனக்கு ரொம்ப அதுலதான் இந்த சில இடங்கள்ல இந்த அதிகர்த்த ஜயேஷானாம் கர்மணி அப்படின்னு கர்மணி சஷ்டி பாணினி சூத்திரங்கள்லாம் சில இடங்கள்ல போட்டிருக்காரு ரொம்ப அழகா. அதனால இதை வச்சுட்டு சோ இதுல பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தேன்னா பூர்வ ஜன்மனி சரசி கிரீடதா அனேன கோபி ராஜஹம்சா த்விமுகூர்த்தம் மிருணாலேன பத்தஹ தேன அசௌ சப்தஹ. நைஷதக்காரன் வந்து எப்படி அந்த அன்னபக்ஷியை பிடிச்சானோ அந்த மாதிரி இவன் வந்து ஏதோ ஒரு ஜென்மாவில ஒரு குளத்துல விளையாடின்னு இருக்கிறச்சே ஒரு ராஜஹம்சத்தை வந்து ஒரு 2 முகூர்த்த காலம் அவன் வந்து ஒரு மிருணாலேன பத்தஹா தாமர தண்டுனால அதை கட்டி போட்டுட்டானா. அதனால அந்த அன்னபக்ஷி இவனை வந்து சபிச்சுடுத்து 2 மாசம் தத்ராபி பாதபந்தனம் பவிஷ்யதி ததஹ சம்ராட்வம் ஏஷ்யசி, நீ வந்து 2 மாச கணக்கு நீ வந்து உன்னுடைய கால் கட்டப்பட்டு நீ இருப்ப, அதுக்கப்புறம் உனக்கு வந்து நீ சம்ராட்டா இருந்துருவ அப்படின்னு அந்த இது சபிக்கிறது. அது அததான் இங்க இவன் சொல்றான். சோ ஹம்சகதாயாக ஸ்மர மாசத்வயம் சஹஸ்வ, 2 மாசம் நீ பொறுத்துக்கோன்னு சொல்லி அவந்தி சுந்தரிட்ட அவன் சொல்றான். அத விதித்த வார்த்தம் இதுல இருந்தாருமே, அத விதித்த வார்த்தா வார்த்தௌ மகாதேவி மாலவேந்திரௌ ஜாமாதரம் ஆகாரபக்ஷபாத்தினௌ ஆத்மபரித்யாக உபன்யாசேன அரிணா ஜிகாம்ஸ்யமானம் ரரக்ஷது. அத பிறகு விதித்த வார்த்தௌ ஆர்த்தௌ மகாதேவி மாலவேந்திரௌ ஜாமாதரம் ஆகாரபக்ஷபாத்தினௌ. சோ இதெல்லாம் டியூவல்ல இருக்கிறது எல்லாமே மகாதேவி மாலவேந்திரோ, அவந்தி சுந்தரியோட அப்பா அம்மா. அம்மா வந்து மகாதேவி, மாலவேந்திரன் மானசாரன், மானசாரன்ங்கிற மாலவேஷன் வந்து இவளுடைய அவந்தி சுந்தரியோட அப்பா. சோ அப்பா அம்மா மகாதேவி மாலவேந்திரோ எப்படி விதித வார்த்தோ இந்த இவன் ஜாமாதா தட் இஸ் மாப்பிள வந்து கட்டுப்பட்டு இருக்கான் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டுவிட்டு ஆர்த்தோ ரொம்பவும் துக்கத்துடன் கூடினவர்களாக அவர்கள் 2 பேருமே ஆகார பக்ஷபாத்தினம், பாக்குறதுக்கு ஆள் நன்னா இருக்கானேன்னுட்டு அது பேர்ல ஒரு பக்ஷபாதம் அவளுக்கு ஃபேவரட்டிசம். ஆகாரம்ங்கிறச்சு இவன் பாக்குறதுக்கு நன்னா இருக்கான் ஜம்மன் இருக்கான், அதுல அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்து ஒரு கொஞ்சம் இவாளுக்கு வந்து அவன் பேர்ல அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கூட இவன் பேர்ல ஒரு பரிவு. அதனால ஆகார பக்ஷபாத்தினவும் இப்ப எப்படி இவனை வந்து ரட்சிக்கணும்னு நினைச்சா, ஜாமாதரம் ரரக்ஷதுஹு, மாப்பிளைய வந்து காப்பாத்தினா, அதாவது உடனே அவனை கொல்லணும்னு தீர்மானம் பண்ண அந்த சண்டவர்மா, இவா ரெண்டு பேரும் மகாதேவியும் மாளவேந்திரனும் ஆத்ம பரித்தியாக உபன்யாசேன தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு உபன்யாசேன அதை முன்வைத்து அரிணா ஜிகாம்சியமானம் ஜாமாதரம் ரரக்ஷதுஹு, எதிரியினால கொல்வதற்கு விரும்புகின்ற ஜிகாம்சியமானம், ஹந்தும் இச்சமானம், ஆர் இச்சமானம் வரக்கூடாது, ஹந்தும் இச்சந்தம் இல்லையா, யார வந்து ஹந்தும் ஈஷ்யமானம், ஓகே, ஹந்தும் ஈஷ்யமானம் ஜாமாதரம் ரரக்ஷதுஹு, கொல்லுவதற்கு யாரால் ஆசைப்படுகின்ற படுகிறானோ அந்த ஒரு பர்சன், கொல்லப்படுகின்ற பர்சனை பத்தி தான் இங்க சொல்றது. நமக்கு தமிழ்ல இது வந்து கஷ்டம் அதை டிரான்ஸ்லேட் பண்றது. எப்படி சொல்றது அத, ஜிகாம்சியமானம் ஜாமாதரம் ரரக்ஷதுஹு, the one who is going to be killed, கொல்லப்பட வேண்டிய மாப்பிள்ளையே, ஆமா, கொல்லப்பட வேண்டிய ஜிகாம்சியதே வர்பு வந்துருத்து, அதுக்கு மேல ஷானச்சு போடுறது ஜிகாம்சியமானம். அந்த கொல்லும் ஆசைக்கு யார் கர்மாவா இருக்கானோ, ஆமா, கொல்ல விரும்பப்படுகின்றவனை, ஓகேயா, ஆமா ஆமா ஆமா, நான் சாக விரும்பப்படுறவனை கொல்ல விரும்பப்பட, ஆமா ஆமா, சண்டவர்மா யார கொல்லணும்னு ஆசைப்படுறானோ அப்பேற்பட்டவனை, அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை ரரக்ஷதுஹு அப்படி வருது வார்த்தை அங்க. என்ன ஒரு யூசேஜ் பாருங்க, கர்மணி பிரயோகத்தை போட்டு அதுக்கு மேல இச்சார்த்தே சன்ன போட்டு பண்றார். இதெல்லாம் நம்ம அவர் போட்டுட்டார், நம்ம சாதாரண சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம்னு யோசிக்கிறேன், நமக்கு வந்து தோணவே தோணாது இந்த வார்த்தை. எப்படி அடுத்த சென்டென்ஸ் படி, ந சேகுஸ்து ந சேகதுஹு து தம் அப்ரபுத்வாத் உத்தாரயிதும் ஆபதஹ, ஆபதஹ உத்தாரயிதும் ந சேகதுஹு, அவர்கள் வந்து ஆத்ம பரித்தியாக, நான் என்ன வந்து நாங்க உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவனை த்ரெட்டன் பண்ணி அவனுடைய உயிரை வந்து ரட்சிச்சாலே தவிர இந்த ஆபத்திலிருந்து உத்தாரையிதும் அவனை வந்து விடுவிக்கதற்கு அல்லது அவனை வெளிக்கொண்டுவதற்கு அப்ரபுத்வாது இவாளுக்கு வந்து ஆளுமை இல்லாத காரணத்தினால ந சேகதுஹு முடியவில்லை. ஆனா இவா ஆளல்லையே, இப்போ மாளவேஷனுடைய ஒரு ராஜ்யம் இல்லையே, இப்போ மாளவேஷன் வந்து அவனுடைய பிள்ளை தர்பசாரன் தான் வந்து ஆண்டுன்னு இருக்கான். தர்பசாரன் ஆண்டுன்னு இருந்தவன் போய் தபஸ் பண்ணணும்னுட்டு கைலாசத்துக்கு போயாச்சு. அவன் தர்பசாரன் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மாமா பிள்ளையோ யாரோ ஒருத்தன் இந்த சண்டவர்மா அவனை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நீ தான் வந்து ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்லி அவன் வந்து இப்போ கைலாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இது வந்து 4வது உச்சாசம் ஆரம்பத்துல இருந்தது, ஞாபகம் இருந்ததுன்னா பாக்குறேன், இங்க நோட் பண்ணி வச்சிருந்தேன். 4வது உச்சாசம் ஆரம்பத்துல இல்லையா, இங்க ஓகே ஆரம்பத்துல வந்தது இது. ஒரு நிமிஷம் அதை காமிச்சு விடுறேன், so that it's உங்களுக்கும் வந்து அதை நோட் பண்ணி வச்சு போயிடும். ஏன்னா இந்த பாலச்சந்திரிகாவை பத்தி சொல்றச்சே அந்த இடத்துல ஆரம்பத்துல பாலச்சந்திரிகாவோட கதைய வந்து புஷ்போத்பவன்ட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வந்து சகலம் தரணீதலம் அது இருக்கு. சௌமிய அந்த அந்த பாலச்சந்திரிகா வந்து இவன்ட்ட புஷ்போத்பவன்ட்ட சொல்றச்சு, மானசாரோ மாலவாதீஸ்வரஹா வார்த்தகசிய பிரபலத்தையா, ரொம்ப வயசான காரணத்தினால நிஜ நந்தனம் தர்பசாரம் உஜ்ஜயின்யாம் அபிஷிஞ்சது, உஜ்ஜயினி ராஜ்யத்துக்கு ராஜாவாக அவனை தன்னுடைய பிள்ளைய அவன் வந்து அபிஷேகம் பண்ணான். ச குமாரக அந்த தர்பசாரன்கிறவன் சப்தசாகர பரியந்தம் மகிமண்டலம் பாலயிஷ்யன்னு நிஜ பைத்ருஷ்வஸ்ரீய அத்த புள்ள ஸோ அத்த பிள்ளையான தண்டவர்மாவை தண்டகர்மா செய்யக்கூடியவர்கள் சண்டவர்மா தாருவர்மா இவர்களை தரணி பரணைய நியுஜ்ய தபஸ்சரணாய ராஜ ராஜகிரிம் அபியகாத்து. அந்த இவனுடைய குபேரனுடைய மலையான கைலாசத்துக்கு போய் அவன் வந்து இது பண்றதுக்கு போயிட்டான், தபஸ் பண்றதுக்கு போயிட்டான். இவர்கள் ரெண்டு பேரும் இப்போ இங்க ஆண்டுன்னு இருக்கா. சரியா? சோ அதுதான் நமக்கு வந்து இந்த தர்பசாரன் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். மேல சோ சகில சண்டசீல சண்டவர்மா சர்வமிதம் உதந்த ஜாதம் ராஜராஜகிரௌ தபஸ்யதே தர்பசாராய தர்பசாராய சந்திஷ்ய சர்வமேவ புஷ்போத்பவ குடும்பகம் சர்வஸ்வஹரண பூர்வகம் சத்ய ஏவ பந்தனே க்ஷிப்த்வா கிருத்வா ச ராஜவாஹனம் ராஜகேசரி கிஷோரகம் இவ தாருபஞ்சர நிபத்தம் மூர்தஜ ஜால விலீன சூடாமணி பிரபாவ விக்ஷிப்த க்ஷுத்பிபாசாதி கேதம் ச தம் அவதூத துஹித்ரு பிரார்த்தனஸ்ய அங்கராஜஸ்ய உத்தரணாய அங்கான் அபியாஸ்யன் அனன்ய விஸ்வாசான் நினாய. என்னாச்சு? இவன் சண்டவர்மா, சண்டவர்மா தான் அந்த அத்த புள்ள, யார தர்பசாரனோட அத்த புள்ள. இப்ப தர்பசாரனுக்கு போய் தெரிவிக்கணும், தர்பசாரனோட அப்பா அம்மா வந்து உயிரை விடுறதுக்கு ரெடியாயி இவனை வந்து காப்பாத்தணும்னு பாக்குறா. அதனால அவனுக்கு வந்து நான் இவனை இது பண்ணிட்டேன், இவனை பந்தனத்துல போட போறேன் அப்படிங்கறத அவனுக்கு தெரிவிக்கணும், என்ன நடக்கிறதுன்னுட்டு. ஏன்னா தர்பசாரன் தான் ஒரிஜினல் கிங் இங்க. சோ சச்ச சண்டசீலகா, சண்டங்கிறச்சே கோபம், கோபமே அவனுக்கு வந்து ஷீலம் கேரக்டர், அப்படிப்பட்ட சண்டவர்மா. சோ சண்டசீலகா சண்டவர்மா சர்வமிதம் உதந்த ஜாதம், இந்த எல்லா கதையுமே ராஜராஜகிரௌ, ராஜராஜகிரௌ, ராஜகிரிங்கிறது தான் வந்து குபேரனுடைய ஒரு கிரி, அது குபேர பர்வதத்துக்கு ராஜகிரின்னு பேரு. குபேரனுக்கு 2-3 வார்த்தை இங்க யூஸ் பண்றார். ஒன்னு அழகா பின்னாடி ஒரு புராண கதையோட ஒண்ணு வருது. ராஜராஜகிரௌ குபேர பர்வதத்துல, அதாவது கைலாச மலையில தபஸ்யதே, தபஸ் செய்து கொண்டிருக்கக்கூடிய, தபஸ்யன்னு இருக்கோ இல்லையோ, தபஸ்யதி அதனுடைய சத்ரு பிரத்யம். சோ தபஸ்யதே தர்பசாராய, தர்பசாரனுக்கு, சந்திஷ்ய, இந்த கதை எல்லாத்தையும் அவனுக்கு வந்து ஒரு சந்தேஷம் மூலியமாக அனுப்பிச்சுட்டும். சர்வமேவ, அது சந்திஷ்யோட இங்க வந்து ஒரு செக்ஷன், அது ஓவர். அதுக்கப்புறம் வந்து இவன் இங்க என்ன பண்ணாங்கிறது சொல்றார். சர்வமேவ புஷ்போத்பவ குடும்பகம், இந்த புஷ்போத்பவனோட குடும்பம் இருக்கே பாலச்சந்திரிகா. இப்ப அதனால்தான் அந்த சதுர்த்த உச்சாசத்தை ஒரு நிமிஷம் படிச்சு காமிச்சு. புஷ்போத்பவன், பாலச்சந்திரிகா, அந்த பாலச்சந்திரிகானாலதான் இந்த ராஜவாகனன் இப்ப இங்க வந்தான். அந்த தாருவர்மாவை கொன்னுட்டு அந்த ராஜவாகனன் இப்ப அவந்தி சுந்தரிய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். சோ புஷ்போத்பவ குடும்பகம், அந்த புஷ்போத்பவனுடைய குடும்பத்தையே சர்வஸ்வ ஹரண பூர்வகம், சர்வஸ்வம்ங்கிறச்சு ஸ்வம்னா தன்னை சேர்ந்த விபவம், செல்வம் பூர ஸ்வம்னு அர்த்தம். அவனுடைய சர்வஸ்வம் எல்லா செல்வங்களையும் ஹரணபூர்வகம், அதை எடுப்பதன் மூலியமாக சத்ய ஏவ பந்தனே க்ஷிப்த்வா, அவனுடைய சொத்து எல்லாத்தையும் புடுங்கிண்டு, சத்ய ஏவ உடனே அவனை பந்தனே க்ஷிப்த்வா காராகாரத்துல ஜெயில போட்டுட்டு, கிருத்வாவோட ஒரு இது ஓவர். அதுக்கப்புறம் ராஜவாகனம் ச ராஜகேசரி கிஷோரகமிவ தாரு பஞ்சர நிபத்தம் கிருத்வா, அது இன்னொன்னு. ராஜவாகனனை இப்ப என்ன பண்ணார்? ராஜகேசரி கிஷோரகம் இவ, ராஜகேசரி ஒரு பெரிய சிங்கம், சிங்கத்தினுடைய ஒரு குட்டி, சிங்கக்குட்டிய கொண்டு போய் எப்படி நம்ம ஒரு கேஜ்ல வந்து மூடினோம்னா எப்படி அது கட்டுப்பட்டது போல இருக்குமோ, அந்த இளம் ரத்தத்துக்காக சொல்றது. சிங்கத்தை கூட வந்து அதுக்கு சரி நம்மளோட லைஃப் இதுதான் உட்காந்துருமோ என்னமோ, சிங்கக்குட்டி அப்படி உட்காராதோ இல்லையோ. அதனால வந்து ராஜகேசரி கிஷோரகம் இவ ஒரு சின்ன சிங்கக்குட்டிய போல ராஜவாகனம், ராஜவாகனனை தாரு பஞ்சர நிபத்தம், தாருங்கிறது கட்டையினால ஆன வுடன் கேஜ். சோ தாரு பஞ்சர நிபத்தம், வுடன் கேஜ்னால கட்டப்பட்டவனாக ராஜவாகனம் கிருத்வா, ராஜவாகனனை செய்துவிட்டு அவனை வந்து அந்த ஒரு வுடன் கேஜ்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவன் தலையில இருக்கக்கூடியது ஒரு சூடாமணி மணி ஒண்ணு இருக்கு. मूर्धज जाल विलीन चूड़ामणि प्रभाव विक्षिप्त विक्षिप्तंगरचे पोकपट्टदु एदुना क्षुत् पिपासादि खेदम अवनुक्कु वंदु क्षुत्तंगरदु पशि पिपासा दागम इदनुடைய खेदम दुखम इरुके अदु एल्लामे विक्षिप्तम पोकडिक्कப்பட்டதாக இருக்கு எதனால அவனுடைய தலையில ஒரு மணி இருக்கு மூர்தஜ தலை கேசங்கள் கேசத்தினுடைய ஜாலம் கூட்டம் அதில் விலீன மறைந்திருக்க கூடிய சூடாமணி பிரபாவ அந்த சூடாமணியினுடைய ஒரு பிரபாவத்தினால இது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா முன்னாடி ரெண்டாவது உச்வாசத்திலயோ மூணாவது உச்வாசத்திலயோ எங்கேயோ அந்த இவனோட கதை ஒண்ணு மாதங்கனோட கதை வந்தது அந்த மாதங்கன் வந்து பாதாளத்துக்கு போய் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றச்சே அந்த பெண்ணு வந்து இவனுக்கு அந்த சூடாமணியை கொடுக்கற இந்த பசி தாகம் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு மணி அதை வந்து அவன் தலையில வச்சுட்டு இருக்கான் இதேதான் வந்து அஸ்வத்தாமாவோட மணியாவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் மூர்தஜ ஜால விலீன சூடாமணி பிரபாவ தலை கேசபாசங்களில் இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய சூடாமணி ஒரு தலை மணி அந்த மணியனுடைய பிரபாவத்தினால விக்ஷிப்த போக்கடிக்கப்பட்ட பசி தாகம் என்ற ஒரு துக்கத்தை கொண்டவன் தம் அந்த ராஜவாகனனை அவதூத துஹித்ரு பிரார்த்தனஸ்ய அங்கரா இப்ப இந்த ஓகே இந்த இடத்துல வந்து இந்த தம் வரைக்கும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் தம் ராஜவாகனம் கிருத்வா என்ன தாரு பஞ்சர நிபத்தம் கிருத்வா இப்படி இவனுக்கு தெரியாது அவன் பசி தாகத்தினால இருந்து அவனால ஈஸியா அவனை மீட்டுக்க முடியும் அப்படிங்கிறது அவன் ஹி வோன்ட் பி அஃபெக்டட் பை இட்ங்கிறது நமக்கு சண்டவர்மாக்கு அதை பத்தி தெரிய போறது இல்லை அதனால இப்படிப்பட்ட ராஜவாகனனை தாரு பஞ்சர நிபத்தம் கிருத்வா அவனை வந்து ஒரு கேஜ்ல போட்டுட்டு இப்போ இதுக்கு மேல இவன் என்ன பண்ணான் இந்த சண்டவர்மாங்கிறது மெயின் சென்டென்ஸ் இனிமேதான் வருது இப்ப அங்கராஜான்னுட்டு ஒருத்தன் இருக்கான் அந்த அங்கராஜாவனுடைய பெண்ணை வந்து இந்த சண்டவர்மா தனக்கு மனைவியா ஆகணும்னு கேட்டுக்கிறான் அப்போ இந்த அங்கராஜா இவனை வந்து நிராகரணம் பண்றான் சோ அவதூத துஹித்ரு பிரார்த்தனஸ்ய பிள்ளைய பெண்ணை வந்து கேட்டதுனால துஹித்ரு பிரார்த்தனா கிருதா பரந்து சஹ சண்டவர்மா அவதூதா அப்படின்னா நிராகிருதா யாரால அங்கராஜேன சோ எந்த அங்கராஜா தன் பெண்ணை கேட்டு வந்த சண்டவர்மாவ நிராகரணம் பண்ணானோ அப்பேற்பட்ட அங்கராஜஸ்ய உத்தரணாய அவனை வந்து அவனுடைய ராஜ்யத்திலிருந்து எடுப்பதற்காக இப்ப இவன் படையெடுப்பு எடுத்தான் அதுதான் இந்த மெயின் சென்டென்ஸ் எவ்வளவு கதையை வந்து இங்க ஒரு ஒரு சுருக்கமா கொண்டு வந்துட்டாரு பாருங்க சோ 10 விஷயம் இங்க நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஒண்ணு முதல்ல வந்து சண்டவர்மா எங்க இருந்து ஆரம்பிச்சான் பாருங்க சண்டசீலஹா சண்டவர்மா சர்வமிதம் உதந்த ஜாதம் தபஸ்யதே தர்பசாராய சந்திஷ்ய சோ இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சண்டவர்மா தர்பசாரன் மானசாரனுடைய பிள்ளையான தர்பசாரனுக்கு வந்து ஒரு சந்தேசத்தை அனுப்பிச்சான் நம்பர் 1 ரெண்டாவது புஷ்போத்பவ குடும்பகத்தை முழுக்க அவனுடைய சொத்த பூரா புடுங்கி அவனை கொண்டு போய் ஜெயில வச்சான் அதுக்கப்புறம் மூணாவது ராஜவாகனன் வந்து ராஜவாகனனா ஒரு சின்ன சிங்க குட்டி மாதிரி அவனை வந்து தூக்கி ஒரு கேஜுக்குள்ள அவனையும் ஒரு இதுக்குள்ள போட்டுட்டான் சிறை வச்சுட்டான் ஆனா இந்த ராஜவாகனன் தலையில ஒரு சூடாமணி இருக்கு அது வந்து பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குங்கிறது இவனுக்கு தெரியாது அப்பேற்பட்ட ராஜவாகனனை தூக்கி இவன் வந்து உள்ள போட்டிருக்கான் அடுத்தது அங்கராஜா ஒருத்தன் தன்னுடைய அவனோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் சண்டவர்மா ஆசைப்பட்டு இருக்கான் ஆனா பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த அங்கராஜா நிராகரணம் பண்ணியிருக்கார் சோ அவதூத துஹித்ரு பிரார்த்தனஸ்ய அங்கராஜஸ்ய அவனை இவனை வந்து இன்சல்ட் பண்ணிருக்காங்கிறதுனால சண்டவர்மாக்கு அங்கராஜாவை போய் அவனுடைய ஒரு ராஜ்யத்திலிருந்து அவனை விலக்கிடணும்னு இவனுக்கு ஆசை வந்துருத்தும் சோ உத்தரணாய அவனுடைய சிம்மாசனத்திலிருந்து அவனை எடுப்பதற்காக அங்கான அபியாசியன்னுங்கிறச்சு அங்க தேசத்தை குறித்து இவன் படையெடுக்கணும்னு ஆசைப்பட்டவனாக அபியாதி அபியாசியதி இனிமே போக போறான் அபியாத்தும் இச்சதி அந்த இடத்துல லிட்லகாரத்துக்கு உங்களுக்கு சத்ரு பிரத்யம் முன்னாடியே வந்து கமிஷியன்னு ஒண்ணு ஒரு இடத்துல வரும் இந்த கத்திய சங்கிரகத்துல படிச்சோம் கமிஷியன்னு அதே போல இங்க அபியாசியன்னு படையெடுக்கணும்னு விருப்பப்பட்டுக்கொண்டு அனன்ய விஸ்வாசாத்து நினாய, அனன்ய விஸ்வாசாத்துன்னு இன்னொருத்தர் பேர்ல அவனுக்கு ஒரு விசுவாசமே கிடையாது. வேற யாரையும், தட் இஸ் ஆர்மியை மாத்திரம் அனுப்பலாம் இல்லையோ, ஒரு சேனாபதியை வச்சுட்டு சேனாபதி நீ போய் அவனோட சண்டை போடு, இவன் மாட்டுக்கு ஜம்முன்னு ராஜ்யத்துல உட்காந்துட்டு இருக்கலாமோ இல்லையோ, அப்படி இல்லையா. அனன்ய விஸ்வாசாத்து இன்னொருத்தர் பேர்ல நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நினாய அவன் கிளம்பினான். அபியாசியன்னு நினாயன ஹி லெட் தி ஆர்மி. அந்த நினாயங்கிறது ஆர்மியை லீட் பண்ணாங்கிறது வரணும் இல்லையா. நினாய இது அனன்ய அந்நிய விஸ்வாச அபாவாது நினாய, இன்னொருத்தர் பேர்ல அவனுக்கு விசுவாசம் இல்ல. இப்ப சேனாபதி அம்சம்னா சேனாபதி பேர்ல ஒரு விசுவாசம் இருக்கும், அதனால அவனை அனுப்புவா. அந்த மாதிரி யார் பேர்லயும் விசுவாசம் இல்லாததுனால இவனே போக வேண்டியதா இருந்தது. மேல நினாயன் வராதா தம் அந்த ராஜவாகனம் நினாய, ராஜவாகனம் நினாயன்னு எடுத்துக்கணுமோ அப்படி வர. ஒரு நிமிஷம், ஆமா அப்படிதான் இருக்கணும். எங்க இருக்கு? சஹைவ தம் நினாய. ஆமா கரெக்ட் தான், ராஜவாகனா தான் அழிச்சுண்டு போனார். நான் அப்ப இதோட நிறுத்திக்கணும். இந்த தாரு பஞ்சர நிபத்தம் கிருத்வா அவனுக்கு மூர்தஜ ஜாலதம் நினாய இல்லைன்னு இப்படி. ஆமா அப்படிதான் இருக்கணும். அங்கே அந்த கிருத்வாக்கு அப்புறம் இருக்கிற ராஜவாகனமா அங்க கர்மாவா யூஸ் பண்ணி, அங்க கர்மாவா யூஸ் பண்ணிக்கணும். கிருத்வாக்கு ராஜவாகன கர்மாவா யூஸ் பண்ணிட்டு இங்க தம்ம இந்த நினாயக கர்மாவா யூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட் கரெக்ட் தம்மா. குட் குட். மேல ருரோதச அதிபதியை சொல்றது சொல்லுங்க. தம்மங்கிறது அங்க தேச அதிபதியை சொல்றதா? இல்ல இல்ல, தம்மங்கிறதும் ராஜவாகன தான் குறிக்கிறது. அந்த இவர் இப்ப என்ன ஆயிடுதுன்னா அங்கராஜாவை எதிர்நோக்கி போகணும்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாரா, இப்போ இன்னொருத்தன்ட்ட ராஜவாகனனோட பொறுப்பை கொடுத்துட்டு போகிறதுக்கு இவனுக்கு விசுவாசம் இல்லையா. சண்டவர்மாக்கு அவன் தம்பி தான் செத்து போயிட்டானு தாருவர்மா. தம்பி இருந்திருந்தான்னா தம்பியினுடைய பொறுப்புல ராஜவாகனனை விட்டுட்டு இவன் எஸ்கேப் ஆகாத நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போகலாம். இவனுக்கு நம்பிக்கை இல்ல, அதனால கூடவே ஒரு கேஜ கிரியேட் பண்ணி அந்த தாரு பஞ்சர நிபத்தம் தம் கூடவே அழிச்சுட்டு போனான் நினாய. அந்த ராஜவாகனனை இந்த படையெடுப்புக்கு கூட ஐஷன் போயிட்டான். ஆமா புரியுது. மேல இப்ப நம்ம தெளிவா இருக்கு. ருரோதச ருரோதச பலபர தத்த கம்பஹ சம்பாம். அந்த அடுத்த சென்டென்ஸையும் படிச்சிரு. சம்பேஸ்வரோபி சிம்ஹவர்மா சிம்ஹ இவ அசஹ்ய விக்ரம பராக்கிரமம் கச்சி பிராகாரம் பேதயித்வா மாதா பலசமுதாயேன நிர்கத்ய ஸ்வப்ரஹித தூதவ்ராத ஆஹூதானாம் சாஹாயதான ஆயதி ஆயாதி சத்வ இல்ல துவரம் சாஹாயதானாய அதிசத்வரம் சாஹாயதானாய அதிசத்வரம் ஆபததாம் தராபதீனாம் அச்சிர காலம் பாவினி அபி சந்நிதௌ அதத்த அபேக்ஷஹ சாக்ஷாதிவ அவலேபஹ வபுஷ்மான் அக்ஷம அக்ஷமா பரீதஹ பிரதிபலம் பிரதிஜக்ராஹ. கஷ்டம்தான் இவர் எப்படி வேற காதம்பரியோட ரொம்ப நிறைய இது இருக்கு, கிரியாபதங்களும் இருக்கு. அர்த்தத்தை பேஸ் பண்ணி என்னால பண்ணவே முடியல, வெறும் பிரிச்சுண்டு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, அவர் எந்த வார்த்தையை எதோட கோக்குறாருன்னு புரிய மாட்டேங்கிறது. கதையும் ஓட்டம் ஃபாஸ்டா இருக்கிறதுனால கிடுகிடுன்னு ஒரு 4 விஷயங்களை ஒரே சென்டென்ஸ்ல போட்டுட்டாரு. சரி, ருரோதச பலபர தத்த கம்பஹ சம்பாம். சிம்பிளா ஒரு சென்டென்ஸ். சம்பாம் ருரோத, சம்பாங்கிறது அந்த அங்கராஜாவினுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி, அத போய் ருரோத முற்றுகையிட்டான். இது எப்படி? பலபர தத்த கம்பஹ, பலங்கிறது இவனுடைய சைன்யம், சண்டவர்மாவனுடைய சைன்யத்தினுடைய பர பாரம், அதனால் தத்த கம்பகா இந்த பூமிக்கு ஒரு பெரிய நடுக்கத்தை கொடுத்து கொண்டு பெரிய சைன்யத்தோட வந்தான். அந்த சைன்யம் வர வேகத்துல பூமிக்கு ஒரு பெரிய நடுக்கம் ஏற்பட்டது. அப்படிப்பட்டவனான சண்டவர்மா. சோ இந்த பலபர தத்த கம்பகா சண்டவர்மா சம்பாம் ருரோத சம்பாங்கிற ஒரு நகரத்தை வந்து முற்றுகையிட்டான். சம்பேஸ்வரோ அப்படி ஹி லேட் சீஜ் அப்படின்னு அர்த்தம். சோ சம்பேஸ்வரஹா சிம்மவர்மா. இப்போ இந்த சம்பா நகரியினுடைய ராஜா வந்து சிம்மவர்மாங்கிறவன். அந்த சிம்மவர்மா எப்படிப்பட்டவன்னா சிம்ம இவ அசஹ்ய விக்ரமஹா. அவனுடைய ஒரு பராக்கிரமத்தை வந்து பொறுத்துக்க முடியாத ஒரு பராக்கிரமத்தை கொண்டவன், ஒரு சிங்கத்தை போல. சோ சிம்ம இவங்கர்ச்சையே இங்க நமக்கு வந்து உபமா வந்துருத்தோம். சிம்ம இவ அசஹ்ய விக்ரமஹா. அவன் என்ன பண்ணான்? பிராகாரம் பேதயித்வா. பிராகாரத்தை சுத்தி வந்து இவன் ஒரு ஒரு இது பண்ணியிருந்தான். அத உடைச்சுண்டு வெளியில வந்தான். சரி, தன்னுடைய பிராகாரத்தையே இவன் வந்து உடைச்சுண்டு வெளியில வந்தாங்கிறான். மேபி பீப்புள் சொல்லியிருப்பாளா இருக்கும், நீ வந்து வெளில வராத, இப்போ அவன் வந்து முற்றுகையிட்டு இருக்கான், கொஞ்ச நாள் பார்ப்போம், அவனால எவ்வளவு நாள் இருக்க முடியும்னு பாத்துவோமே அப்படின்னு எதையாவது சொல்லியிருப்பானா இருக்கும். ஆனா இவனுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா பின்னாடி இவனுடைய இம்பேஷன்ஸ வந்து முழுக்க இந்த இந்த லைன்ல சொல்லியிருக்காரு. பிராகாரம் பேதயித்வா, பிராகாரத்தை உடைச்சுண்டு மகதா பல சமுதாயேன நிர்கத்திய. எத்தனை ஒரு துவா லெப்பு இருக்கு பாருங்க. சோ முதல்ல வந்து பிராகாரம் பேதயித்வா அதை உடைச்சுண்டு மகதா பல சமுதாயேன ஒரு பெரிய ஆர்மியோட கூட நிர்கத்திய வெளிவந்து, சைன்யத்துடன் வெளிவந்து, ஸ்வபிரஹித தூத விராத ஆகூதானாம் சகாயதானாய அதிசத்வரம் ஆபததாம் தராபதீனாம் அச்சிரகால பாவின்யபி சந்நிதவ் அதத்த அபேக்ஷா. இது வரைக்கும் ஒண்ணு. இவனுக்கு அபேக்ஷாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. அதத்த அபேக்ஷாங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல். சந்நிதவும் அதத்த அபேக்ஷா. அவளா இவன் வந்து தூதர்களை அமிச்சிருக்கான். மத்த ராஜாக்கள்லாம் வந்து இவனுக்கு சகாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. பக்கத்திலேயே நிறைய சிற்றரசர்கள் இருக்கா இவனுக்கு வந்து ஒரு சகாயம் பண்றதுக்கு. அவர்களுக்கு தூதன் அமிச்சிருந்தா கூட அவர்கள் வர்ற வரைக்கும் இவனுக்கு பொறுமை இல்லை. அதுதான் அதத்தான் அபேட்சா. ஒரு பொறுமையே இல்லை, இம்பேஷன்ஸ். அவர்கள் வரட்டமேனு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவனாக இந்த சிம்மவர்மா அப்படின்னு அவனுக்கு விசேஷணமா போயிடுது. இப்ப இந்த அரசர்களை வர்ணிக்கிறது எப்படி சொல்லி வச்சிருக்காருன்னா, ஸ்வபிரஹித தானே அமிச்சிருக்கான், அவர்களா வர்றது இல்ல. இவனுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கான்னு நினைச்சுட்டு அவர்கள் வராங்கிறது கிடையாது. ஸ்வபிரஹித தூத விராத ஆகூதானாம், தன்னால் அனுப்பப்பட்ட, அதாவது சிம்மவர்மனா சிம்மவர்மனா பிரஹிதாக தூதாக, சிம்மவர்ம தூத விராதாக, விராதனா சமூகம்னு அர்த்தம், விராதனா தூத விராதா தூத சமூகா. சோ தூதர்களினுடைய கூட்டம். சோ இவனால் அனுப்பப்பட்ட தூத சமூகத்தினால் கூப்பிட்டு அழைத்து வரப்பட்ட ஆகூதானாம் சாகாயதானாய, சாகாயம் கொடுப்பதற்காக, அதிசத்வரம் ஆபததாம், சீக்கிரமாகவே வரப்போகின்ற, வந்து கொண்டிருக்கின்ற, ஆபததாம்னா சத்ரு பிரத்யம் கண்டினியூஸ்ல இருக்கு, வந்து கொண்டிருக்கின்ற, ஆபதத்தினா ஓடி வர்றதுன்னு அர்த்தம். சோ சீக்கிரமே ஓடி வருகின்ற தராபதினாம் அரசர்களினுடைய அச்சிர கால பாவினி அபி சந்நிதோ, அவர்களுடைய சந்நிதி இங்க வந்து சீக்கிரமாவே ஏற்பட போகிறது என்று இருந்த பொழுதிலும் அதத்த அபேட்சா, அது அவளுடைய ஒரு பிரசன்ஸ்ல இவனுக்கு வந்து அபேட்சா இல்லை. அன்வம் எப்படி ஆறுதுன்னா, சந்நிதவ் அபேட்சா நாஸ்தி, தராபதினாம் சந்நிதவ் அஸ்ய சண்டவர்மனஹ அபேட்சா நாஸ்தி. இந்த அரசர்களுடைய ஒரு பிரசன்ஸ்ல இவனுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இவர்கள் வரட்டமேன்னு இவன் காத்திருக்கல. அவர்களுடைய வருகை, அவர்களுடைய சந்நிதிங்கிறது எப்போ இருக்க போறதுன்னா அச்சிரகால பாவினி, சீக்கிரமாவே ஏற்பட போறது. ஏன் சீக்கிரமா ஏற்பட போறதுன்னா அதி சத்வரம் ஆபததாம், அதிவேகேன இவ தாவதாம் தேஷாம் நிருபத்தினாம் சந்நிதோ. அன்வயம் அப்படி. இப்ப இவர்கள் ஏன் சீக்கிரமா வரப்போறான்னு இவனேதான் தூத சமூகத்தை அனுப்பிச்சிருக்கான் அவளை கூப்பிட்டுன்னு வரத்துக்காக. எதுக்காக அவ வரப்போறா? சகாய தானாய. சரியா வந்துருதா? ஓகே. சந்நிதவ் அதத்த அபேட்சா. இப்ப என்னாச்சு அவனுடைய டிஸ்கிரிப்ஷன்? சிம்மவர்மா, சிம்மவர்மா எப்படி இருக்கான்? சாக்ஷாதிவ அவலேபா. நான் எங்கேயாவது நடுவுல வந்து சண்டவர்மான்னு தப்பா சொல்லியிருந்தேன்னா பாத்துக்கோங்க. சொல்லிருப்பேன். அந்த மாதிரி சிம்மவர்மா வந்து அப்படியே அவலேபகா, இங்க அவர்லேபகான் இருக்கு, அது தப்பு, அவலேபகா தான். சோ அவலேபகான்னா கர்வம், கர்வத்தினுடைய வபுஷ்மான் ஒரு உருவெடுத்து சாட்சாத் வந்தார் போல் இருக்கிறது உத்பிரேக்ஷ அலங்காரம். சோ அவலேபகா வபுஷ்மான் இவ சாட்சாத்து அக்ஷமா பரீதா, அக்ஷமா பொறுமை இல்லாத ஒரு குணத்தினால் பரீதா வியாப்தமா இருக்கக்கூடியவன். இம்பேஷன்ஸை எப்படி எல்லாம் வர்ணிக்கலாம் பாருங்க. அதத்த அபேட்சா, எதிர்பார்ப்பே இல்லை அவனுக்கு, ஒரு பொறுமை இல்லாத தன்மையினால அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியவனான அவன் சாட்சாத் அவலேபகா வபுஷ்மான். ஏன்னா இன்னொருத்தர் வந்து சாகாயத்துக்கு வரட்டமேன்னு காத்துட்டு இருக்கலன்னா கர்வத்தினால அப்படியே ஒரு வியாப்தமா இருக்கக்கூடியவன் தான், அப்படி வெயிட் பண்ண மாட்டான். தன்னுடைய பலம் என்ன, எதிரியினுடைய பலம் என்னங்கிறத வந்து சரியா அனலைஸ் பண்ணி எந்த சமயத்துல பொறுமையா இருக்கணுமோ அந்த சமயத்துல பொறுமையா இருக்கணும். அதுவும் ஒரு அரசனுடைய ஒரு குவாலிட்டி, அது இல்ல அவனுக்கு. அதனால பிரதிபலம் பிரதிஜக்ராகன சென்றான். பிரதிபலம் அந்த எதிரியினுடைய ஒரு பலத்தை நோக்கி பிரதிஜக்ராக ஆக்கிரமித்தான். பிரதிபலம்னா சத்ருபலம், பிரதிஜக்ராகன என்னன்னு போடல. அப்படின்னா பிரதிஜக்ராகன சென்றான் தான் அர்த்தம். ஹி அப்ரோச்ட். ஓகேயா, இதோட இருக்கட்டுமா? நோக்கி பிரதி ஜக்ராகன பிடிக்கிறதுன்னு அர்த்தம். பிரதிஜக்ராகங்கிறச்சு அட்டாக்கிங்கிற அர்த்தத்துல அபிக்கிரமணம்காக சொல்றது பிரதிஜக்ராகன்னு. அட்டாக்கிங்.